வணக்கம் மக்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, மு வரதராசனாரோட நூல்கள் ஷார்ட்கட் தான் பார்க்க இருக்கோம். அவரோட நூல்கள் பெயர்களை நான் ஒரு வாட்டி வாசிச்சிட்றேன், கேட்டுக்கோங்க. அல்லி, வாடாமலர், செந்தாமரை, நெஞ்சில் ஓர்முள், கல்லோ காவியமோ, மண் குடிசை, அகல் விளக்கு, கரித்துண்டு, குரட்டை ஒளி. ஓகேவா, இப்போ நம்ம ஷார்ட்கட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அல்லி. அல்லின்ற பொண்ணு வாடாத மலரான, வாடாமலர் வந்துருச்சா, வாடாத மலரான செந்தாமரையை எடுத்துகிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. போகிற வழியில் அவளுக்கு முள் குத்திடுது, நெஞ்சில் ஒரு முள் குத்திடுது. முள் குத்தின காலோட அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புறா. என்ன யோசிச்சுட்டு போகிறான்னா, நம்ம ஃப்ரெண்டு வீடு கல்லால் செஞ்ச வீடாக இருக்குமா, இல்லைனா காவியத்தில் வர அரண்மனை போல் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. ஆனால் அவள் நினச்சது எதுவுமே கிடையாது. அங்கே போனால் வெறும் மண் குடிசை தான் இருக்குது, கல்லும் இல்லை காவியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெசனம் அடைகிறா. அந்த மண் குடிசையில் ஒரு அகல் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த அகல் விளக்கில் இருந்து ஒரு நெருப்பு பொறிப்பட்டு அந்த மண் குடிசையே எரிஞ்சு கரியாக மாறிடுது. கறி துண்டு வந்துடுச்சா. இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் ஒருத்தவன் அந்த வீட்டு பக்கத்தில் படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். குரட்டை ஒளி. திரும்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். அல்லின்ற பொண்ணு வாடாமலரான செந்தாமரையை எடுத்துகிட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. போகிற வழியில் அவளுக்கு ஒரு முள் குத்திடுது. அவள் அந்த முள் குத்தின காலோடு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. போகிற வழியில் யோசிச்சுட்டே போகிறா, அந்த வீடு கல்லாக இருக்குமா, இல்லைனா காவியத்தில் வரக்கூடிய மாளிகை போல் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் அவளுக்கு அங்கே போன உடனே வர அதிர்ச்சி என்னென்னா, அது கல்லும் இல்லை காவியத்தில் வர மாளிகையும் இல்லை, வெறும் மண் குடிசை தான். அந்த குடிசையில் ஒரே ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விளக்கில் இருந்த நெருப்பு பட்டு அந்த குடிசையே எரிஞ்சு கரியாக போயிடுது. இது எதுவுமே தெரியாமல் ஒருத்தவன் அந்த வீட்டு பக்கத்தில் படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தானா. நன்றி மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.